हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नंबर इनके आन्मी चेनल टापिक पाकपो पाती पाकपी वीडियो डीटेल पाकपो पाक पाती पूजे की रोमे मुख्यत्म पूजा पूजा पड़मा अट्ठले पाक नाम एपी मुनपूँ अल पूजे वेकणुन पता वीडियो डीटेल पाकपो वांग वीडियो को पाकल पाती मंगलकर महत्व वाद अट्ठले पाक एंर पूजयमें नाम एल्त और विषयम रोमे नाम मुख्यत्मकूर और लक्ष्मी कटाक्षम वाद वाले पाक पाती नाम वो पूजा अर फर्स्ट एपी वेकणुन पाती पाती कड़वल पाता मारियों अधनोड़े नुनी पकती पाती आपोसिट डायरेक्शन मारे वेकन अंतमारी वेकन एपे वांगना नंब ना कल सुतपड़ा पूजा इक नहीं अंगे पूजा इक कूड़ा सब पे पाती का पे किटे पड़नुमारी रोमे वो तपान मुला वुनि अष्टलक्ष्मी नगे सरस्वत का पार्वती देवी कुछ सास्त्र कुटर अदीकम அதனால் காம்பு பகுதியை எடுத்துட்டு நம்ம பூஜைக்கு வைக்கிறப்போ அந்த பூஜைக்கு பலனே கிடையாது ஸோ யாருமே காம்பு பகுதியை எடுக்காம தான் நம்ம பூஜைக்கு வைக்கணும் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் வெற்றிலை பாக்கு பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகளும் மற்றும் மும்பெரும் தேவிகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது வெற்றிலை இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியின் அடையாளம் சொல்லலாம் அத மாதிரி வெற்றிலை வந்து பார்த்தீங்கன்னா கால் பட கூடாது வெற்றிலை மேல அதனால தான் சொல்றது ஏனா அதுல மும்மூர்த்திகள் முப்பெரும் தெய்வீகள்லாம் அதுல இருக்குறதா சொல்றதனால தான் வெற்றிலை மேல கால் பட கூடாது வெற்றிலையை காய வைக்க கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அத மாதிரி மங்களத்துக்கும் உரிய ஒரு பொருளா தான் இது கருதப்படுது அதே மாதிரி வெறும் வெற்றிலை வந்து பூஜைக்கு வைக்க கூடாது பாக்கு இல்லாம எப்பவுமே பாக்கு கூட தனியா நம்ம வெச்சிரலாம் வெற்றிலையும் பாக்கும் சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லனா வெறும் வெற்றிலை வைக்கவே கூடாது அது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பூஜை பண்ணிட்டு வெற்றிலை பாக்கு வீட்ல இருக்கு இல்லீங்களா அது வந்து காய விட கூடாதுன்னு சொல்றோம் சோ காய கூடாதுன்றதுக்காக அதை எடுத்துட்டு வேற யாராவது நம்ம குடும்ப உறுப்பினர் இல்லாம மற்றவர்களுக்கு அது சும்மா கொடுக்க கூடாது அதுவும் ரொம்ப தவறான ஒரு முறை அத நீங்க உங்க வீட்ல இருக்கறவங்கள குடும்ப தலைவரோ தலைவியோ அத வந்துட்டு நீங்க சாப்பிட்டுருங்க ஏனா அடிக்கடி சாப்பிடுறதனாலும் எப்பவாவது பூஜை பண்றப்ப தான் நம்ம சாப்பிடுறோம் இல்லீங்களா சாப்பிடலாம் அதுல இந்த ஒரு இதும் கிடையாது நீங்க ஆனா வெற்றிலை காய வைக்க கூடாது பிளஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்தை தவிர அடுத்தவங்களுக்கு அந்த படைச்ச வெற்றிலை கொடுக்க கூடாது அத மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க வெற்றிலை தானமா வாங்கிட்டு வந்து பூஜைக்கு வைத்து படைக்க கூடாது அத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா சுவாமிக்கு வாங்குறதா இருந்தாலும் நம்ம கை காசு போட்டு தான் வாங்கிட்டு வரணும் அப்படி உங்க கிட்ட காசே இல்லனாலும் நீங்க கடனாக சொல்லி வாங்கிட்டு வந்து அந்த காசை திரும்ப கொண்டு போய் கொடுத்துடணும் கண்டிப்பா அது எக்காரணத்தை கொண்டு ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கனா அவங்களுக்கு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்புறது ரொம்பவே மங்களத்துவத்தை கொடுக்க கூடியது நீங்க கூடவே வெற்றிலை பாக்கும் சேர்த்து கொடுக்கறப்போ நம்ம பாத்தீங்கன்னா உறவு முறை நிறைய நமக்கு வந்து நல்ல சேர்ந்து ஒரு சுற்றுச்சூழலோட நல்ல கலகலப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் வெற்றிலைன்றது அடுத்து பாத்தீங்கன்னா வெற்றிலையை வந்துட்டு நம்ம வெறும் கைகளால் கசக்கவே கூடாது அது ரொம்ப வந்து தவறான ஒரு முறை அதுக்கு பதிலா நீங்க இடித்து சாப்பிடலாம் இல்ல இடித்து வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் பட் கையால போட்டு கசக்கி சாறு எடுக்கறோம்னு சொல்லிட்டு செய்ய கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா வெற்றிலை வந்துட்டு சுவாமிக்கு படைக்கிறப்ப வெற்றிலை பாக்க நீங்க பாக்கு ஒத்தப்படியில எல்லாம் சுவாமிக்கு வைத்து படைக்க கூடாது அப்புறம் வெற்றிலை வந்து நம்ம செடிகள்ல இருந்து எடுக்கறோம்னா நிகத்தால நீங்க கிள்ள கூடாது அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு தானமா கொடுக்க கூடிய வெற்றிலையை நீங்க திரும்ப வாங்க கூடாது அப்புறம் மாலை 6 மணிக்கு மேல வீட்ல இருந்து வெற்றிலை பாக்கு இது மாதிரி பொருட்களை வெளியில யாருக்கும் தரவும் கூடாது இதெல்லாம்மே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வெற்றிலையே இந்த முறைகள்ல நம்ம பயன்படுத்தணும் எக்காரணத்தை கொண்டும் வெற்றிலையை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க வெற்றிலையில முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் அதுல குடியிருக்கறதா சொல்லப்படுது சோ அப்படிப்பட்ட வெற்றிலையை நாம ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் நடத்த வேண்டும் அது வெறும் கம்மியான விலைதானேன்னு சொல்லிட்டு அதை அலட்சியப்படுத்த கூடாது எப்பவுமே எப்ப நீங்க வெற்றிலை வாங்கிட்டு வந்தாலும் உங்க வீட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வாங்க நிறைய கம்மி விலையில இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்துட்டு காய விடாதீங்க வீட்ல அது எப்பவுமே வீட்டுக்கு நல்லது கிடையாது அதை நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இந்த டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை.